ஓம் சாந்தி பதினான்கு பத்து இரண்டாயிரத்தி இருபது இன்றைக்கான காலை முரளியில் அனைத்து தர்மங்களின் ஒரே இறைவனான நம்முடைய சிவத்தந்தை நமக்காக இந்த கலியுகத்தின் இறுதியிலே புருஷோத்தம யுகத்திலே வந்து நமக்காக ஞானத்தை தந்து கொண்டிருக்கின்றார் அவர் கூறுகின்ற ஞானத்தை தான் நாம் முரளி என்று நம்முடைய பி கே குரு தமிழ் முரளி சேனலில் பதிவு செய்து வருகின்றோம் அவர் கூறிய ஞானத்தை இப்போது கேட்போம் இனிமையான நமது தந்தை கூறுகின்றார் இனிமையான குழந்தைகளே இந்த புருஷோத்தம சங்கமயுகத்தில்தான் நீங்கள் ஆத்ம அபிமானிகளாக ஆவதற்காக முயற்சி செய்ய வேண்டியிருக்கிறது என்று நம்முடைய இறைவனே கூறுகின்றார் சக்தியுகத்திலோ அல்லது கலியுகத்திலோ இப்படிப்பட்ட முயற்சி நடப்பதே இல்லை என்று தந்தை கூறுகின்றார் ஸ்ரீ கிருஷ்ணருடைய பெயர் அவருடைய தாய் தந்தையரை விட அதிக புகழ் பெற்றதாக இருக்கிறது ஏன் ஏனென்றால் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு முன் யாருடைய பிறப்பானாலும் அது யோக பலத்தின் மூலம் நடப்பதே இல்லை ஸ்ரீ கிருஷ்ணருடைய தாய் தந்தையர் ஒன்று ஒன்றும் யோக பலத்தின் மூலம் பிறவி எடுக்கவில்லை முழுமையாக கர்மாத்த நிலையை அடைந்தவர்கள் ராதை கிருஷ்ணர் மட்டுமே அவர்கள்தான் சத்கதியை அடைகின்றார்கள் எப்போது அனைத்து பாவாத்மாக்களின் இந்த உலக வாழ்வு முடிந்து விடுகின்றதோ அப்போதுதான் தூய்மையான புதிய உலகத்தில் ஸ்ரீகிருஷ்ணருடைய பிறவி நடக்கின்றது அதைத்தான் வைகுண்டம் என்று சொல்லப்படுகின்றது ஸ்ரீ ஸ்ரீகிருஷ்ணருடைய ஆத்மா அனைவரிலும் அதிக முயற்சியை செய்துள்ளது ஆகையினால்தான் அவருடைய பெயர் புகழ் பெற்றுள்ளது ஓம் சாந்தி இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளாகிய நமக்கு ஆன்மீக தந்தையான நம்முடைய இறைவனே வந்து நமக்கு இந்த ஐந்தாயிர வருட ஆண்டுகளுக்கான கால சக்கரத்தை முதல் இடை கடையை நமக்கு புரிய வைக்கின்றார் ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு முறை மட்டுமே வந்து குழந்தைகளாகிய நமக்கு இந்த ஞானத்தை படிப்பிக்கின்றார் வந்து தூய்மையற்ற நம்மை தூய்மையாக்குங்கள் என்றுதான் நாம் அனைவருமே அழைக்கின்றோம் எனவே இது தூய்மையற்ற உலகம் என்பது நிரூபணமாகின்றது புதிய உலகம் தூய்மையான உலகமாக இருந்தது புதிய கட்டிடங்கள் மிகவும் அழகாக இருக்கிறதல்லவா பழைய கட்டிடம் உடைந்து விடுகின்றது மலையிலே விழுந்து விடுகிறது இப்போது பாபா புதிய உலகத்தை உருவாக்குவதற்காகத்தான் வந்திருக்கின்றார் குழந்தைகளாகிய சகோதர சகோதரர்களாகிய நாம் இப்போது அதனை தெரிந்திருக்கின்றோம் இப்போது படிப்பித்துக் கொண்டிருப்பவர் ஒரே ஒரு இறைவனாவார் மீண்டும் ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு கற்பிப்பதற்காக இந்த பூமியிலே வருகின்றார் இப்படி ஒருபோதும் எந்த சாதுவோ சந்நியாசி போன்றவர்களோ தங்களுடைய சீடர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு ராஜயோகத்தை யாருமே கற்பிக்க மாட்டார்கள் அவர்களுக்கு இது தெரியவும் தெரியாது இந்த விளையாட்டை பற்றியும் தெரியாது ஏனென்றால் துறவர மார்க்கத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் பாபாவை தவிர யாருமே சிருஷ்டியின் முதல் இடைக்கடையின் ரகசியத்தை புரிய வைக்க முடியாது இறைவன் ஒருவரே அனைத்தையும் அறிந்தவராக இருக்கின்றார் சகோதர சகோதரிகளாகிய நமக்கு இதற்கு அதிக உழைப்பு தேவைப்படுகிறது ஏனென்றால் நாம் அரை கல்ப காலமாக இரண்டாயிரத்தி ஐநூறு வருடங்களாக நாம் ஆத்ம மணி ஆப ஆத்ம அபிமானியாக ஆவதில்லை இப்போதுதான் பாபா நமக்கு ஞானத்தை கூறுகின்றார் நம்மை ஆத்மா என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆத்மாதான் பரமாத்மாவிடம் ஞானத்தை இப்போது கேட்டுக்கொண்டிருக்கின்றது நாம் அனைவருமே ஆத்மாதான் பரமாத்மா என்பது கிடையாது அப்படியில்லை தங்களை ஆத்மா என்று புரிந்து கொண்டு பரமபிதா பரமாத்மா சிவனை நாம் நினைவு செய்ய வேண்டும் நாம் நினைவு யாத்திரை முக்கியமானதாகும் இந்த நினைவு யாத்திரையின் மூலமாகத்தான் நான் நாம் தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக மாறிக்கொண்டிருக்கின்றோம் இதில் ஸ்தூலமான விஷயம் எதுவுமே இல்லை அதாவது மூக்கு காது போன்ற எதையும் நாம் மூடிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை முக்கியமான விஷயம் நாம் தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு ஒரே ஒரு இறைவனை நாம் நினைவு செய்ய வேண்டும் நாம் அரைக்கல்ப காலமாக தேக அபிமானத்தில் இருந்ததால்தான் நாம் யார் என்பதையே நாம் மறந்துவிட்டோம் முதலில் நாம் இந்த உடல் அல்ல நான் ஒரு ஆத்மா என்று புரிந்து கொண்டால்தான் பாபாவை அந்த இறைவனை நாம் நினைவு செய்ய முடியும் பக்தி மார்க்கத்தில் கூட பாபா பாபா என்று சொல்லி வருகின்றார்கள் சக்தியுகத்தில் ஒரு லௌகீக தந்தைதான் இருப்பார் என்பதையும் குழந்தைகள் தெரிந்துள்ளார்கள் அங்கே பரலோகிக தந்தையை நாம் நினைவு செய்வதில்லை ஏனென்றால் சுகம் இருக்கின்றது பக்தி மார்க்கத்தில் இரண்டு தந்தைகளாகி விடுகிறார்கள் லௌகீகம் மற்றும் அலௌகீகம் துக்கத்தில் அனைவருமே பரலோகிக தந்தையை நினைவு செய்கின்றார்கள் சக்தி யுகத்தில் பக்தி அங்கு நடப்பதே இல்லை அங்கு ஞானத்தின் பலனே அங்கு அனைவரும் அனுபவிக்கின்றார்கள் ஞானம் இருக்கின்றது என்பது கிடையாது இந்த சமயத்தினுடைய ஞானத்தின் பலன்தான் சக்தி யுகத்தில் சென்று அனுபவிக்கின்றார்கள் பாபா ஒரே ஒரு முறைதான் வருகின்றார் அரை கல்பம் எல்லையற்ற சுகத்தின் ஆஸ்தி சொர்க்கமாக இருக்கின்றது பிறகு லௌகீக தந்தையிடமிருந்து அரை கல்ப காலமாக நமக்கு ஆஸ்தி கிடைத்து வருகின்றது இதை மனிதர்கள் புரிந்து கொள்ள முடியாது இது புதிய ஒரு விஷயமாகும் ஐந்தாயிரம் ஆண்டுகளில் சக்தியுகத்தில் ஒரு முறைதான் பாபா வருகின்றார் எப்போது கலியுகத்தின் கடைசி அதாவது சக்தியுகத்தின் சங்கமம் நடக்கின்றதோ அப்போதுதான் பாபா புதிய உலகத்தை மீண்டும் ஸ்தாபனை செய்ய வருகின்றார் புதிய உலகத்தில்தான் இந்த லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் இருந்தது பிறகு திரேதா யுகத்தில் ராமருடைய ராஜ்யம் இருந்தது மற்றபடி தேவதைகளுடைய இவ்வளவு சித்திரங்கள் உருவாக்கப்பட்டுள்ளதே அவை அனைத்துமே பக்தி மார்க்கத்தின் பொருட்களாகும் இவை அனைத்தையும் மறந்துவிட வேண்டும் என்று பாபா கூறுகின்றார் இப்போது நம்முடைய வீட்டையும் புதிய உலகத்தையும் நாம் நினைவு செய்ய வேண்டும் ஞான மார்க்கம் தன்னை அறிந்து கொள்ளும் மார்க்கமாகும் இதன் மூலம்தான் நாம் இருபத்தி ஓரு பிறவிகளுக்கு புத்திசாலிகளாக ஆகிவிடுகின்றோம் எந்த ஒரு துக்கமும் நமக்கு அங்கே இருப்பதில்லை நமக்கு அமைதி வேண்டும் என்று யாரும் சக்தியுகத்திலே கேட்க மாட்டார்கள் அங்கே பூஜைகள் நடக்காது யாசிப்பதை விட இறப்பதே மேல் என்று சொல்லப்படுகின்றதல்லவா தேவதைகளுக்கு பகவானிடமிருந்து எந்த ஒரு பொருளும் கேட்பதற்கான அவசியமே இல்லாத அளவிற்கு நமக்கு இறைவன் நம்மை செல்வந்தர்களாக்கி விடுகின்றார் இங்கே ஆசீர்வாதத்தை கேட்கின்றார்கள் அல்லவா போப் அதாவது உயர்ந்த மனிதர்கள் போப் போன்றவர்கள் வருகிறார்கள் என்றால் எவ்வளவு பேர் ஆசீர்வாதம் பெறுவதற்கு செல்கின்றார்கள் போப் எவ்வளவு பேருக்கு திருமணம் செய்து வைக்கின்றார் பாபா இந்த வேலையை செய்வதில்லை பக்தி மார்க்கத்தில் எது கடந்து விட்டதோ அது இப்போது நடந்து கொண்டிருக்கின்றது அது மீண்டும் மீண்டும் இப்படித்தான் கல்ப கல்பமாக நடக்கும் நாளுக்கு நாள் பாரதம் எவ்வளவு தாழ்ந்து கொண்டே செல்கின்றது இப்போது நாம் சக்தி யுகத்தில் இருக்கின்றோம் மற்றவர்கள் அனைவரும் கலியுக மனிதர்களாக இருக்கின்றார்கள் இங்கே இந்த ஞானத்தை படிக்க வராதவரை இப்போது சங்கமயுகமாகவோ அல்லது கலியுகமா என்பதை அவர்களால் புரிந்து கொள்ள முடியாது ஒரே வீட்டில் குழந்தைகள் யுகத்திலும் இருக்கிறோம் என்று புரிந்து கொள்கின்றார்கள் நாம் கலியுகத்தில் இருக்கிறோம் என்றால் எவ்வளவு கஷ்டங்கள் ஏற்படுகிறது என்று தந்தை சொல்வார் உணவு பழக்கம் போன்றவற்றிலும் தொந்தரவு உண்டாகின்றது நாம் தூய்மையான உணவை உண்ணக்கூடிய சங்கம யுகத்தவர்களாவோம் தேவதைகள் வெங்காயம் போன்றவைகளை சாப்பிடுகிறார்களா என்ன இந்த தேவதைகளை நிர்விகாரிகள் என்று சொல்லப்படுகின்றது பக்தி மார்க்கத்தில் அனைவருமே தமோ பிரதானமாகிவிட்டார்கள் சதோ பிரதானமாக நாம் ஆக வேண்டும் என்று இப்போது இறைவன் நமக்கு கூறுகின்றார் ஆத்மாதான் முதலில் சதோ பிரதானமாக தூய்மையாக இருந்தது அப்போது அது சொர்க்கமாக இருந்தது பிறகு ஆத்மா தமோ பிரதானமாக ஆகியது என்று புரிந்து கொள்பவர்கள் யாருமே இல்லை ஏனென்றால் அவர்கள் ஆத்மாவில் எதுவுமே ஒட்டாது என்று புரிந்துள்ளார்கள் ஆத்மாதான் பரமாத்மாவாகிறது என்றெல்லாம் சொல்லிவிடுகின்றார்கள் நாம்தான் அதாவது இறைவன்தான் ஞான கடலாக இருக்கின்றேன் யார் இந்த தேவி தேவதா தர்மத்திரர்களாக இருப்பார்களோ அவர்கள் அனைவரும் மீண்டும் வந்து நம்முடைய ஆஸ்தியை எடுப்பார்கள் என்று இறைவன் கூறுகின்றார் இப்போது நாற்று நடப்பட்டு கொண்டிருக்கின்றது இவர்கள் அந்த அளவிற்கு உயர்ந்த பதவியை அடைவதற்காக தகுதியானவர்கள் இல்லை என்பதை நாம் இப்போது புரிந்து கொள்கின்றோம் நாம் இப்போது வீட்டிற்கு சென்று அதாவது திருமணம் போன்றவற்றை செய்து தூய்மையற்றவர்களாக ஆகி கொண்டிருக்கின்றார்கள் எனவே உயர்ந்த பதவியை இப்படி சாதாரண இச்சைக்காக இருப்பவர்கள் அடைய முடியாது என்று இப்போது புரிய வைக்கப்படுகிறது இப்போது தூய்மையான ராஜ்யமானது ஸ்தாபனை ஆகிக் கொண்டிருக்கின்றது இறைவன் நம்மை இந்த ராஜாவுக்கெல்லாம் ராஜாவாக ஆக்குகின்றேன் என்றால் கண்டிப்பாக பிரஜைகளையும் அங்கே உருவாக்க வேண்டும் என்று பாபா கூறுகின்றார் என்றால் ராஜ்யத்தை எப்படி அடைவீர்கள் இது கீதையின் வார்த்தைகள் அல்லவா இதைத்தான் கீதையின் யுகம் என்று சொல்லப்படுகின்றது நாம் இப்போது ராஜயோகத்தை கற்றுக்கொண்டிருக்கின்றோம் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தின் அடித்தளம் இப்போது இடப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நாம் தெரிந்திருக்கின்றோம் சூரிய வம்ச சந்திர வம்ச இரண்டு ராஜ்யங்களும் ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கின்றது பிராமண குலம் ஸ்தாபனை ஆகிவிட்டது பிராமணர்கள்தான் பிறகு சூரிய வம்ச சந்திர வம்சத்தவர்களாக ஆகின்றார்கள் யாரெல்லாம் நல்ல விதத்தில் இந்த ஞானத்தை படித்து முயற்சிப்பார்களோ அவர்களே சொர்க்கத்தில் சூரிய வம்சத்தவர்களாகவும் ஆவார்கள் மற்ற தர்மத்தவர்கள் யார் வருகிறார்களோ அவர்கள் வருவதே தங்களுடைய தர்மத்தை ஸ்தாபனை செய்வதற்காகத்தான் ஆகும் பின்னால் அந்த தர்மத்தின் ஆத்மாக்கள் வந்து கொண்டிருக்கின்றன தர்மத்தின் வளர்ச்சி நடந்து கொண்டே இருக்கின்றது யாராவது கிறிஸ்தவர்கள் இருக்கின்றார்கள் என்றால் அவர்களுடைய விதை கிறிஸ்துவ ஆவார் நம்முடைய விதை யார் பாபா இறைவனாவார் ஏனென்றால் பாபா தான் வந்து நமக்கு இந்த பிரம்மாவின் மூலமாக சொர்க்கத்தை இந்த ராஜயோகத்தை படிப்பித்து ஸ்தாபனை செய்கின்றார் பிரம்மாவை தான் பிரஜாபிதா என்று சொல்லப்படுகின்றது படைப்பவர் என்று சொல்ல முடியாது அதாவது இந்த பிரம்மாவின் மூலமாக குழந்தைகளாகிய நம்மை இறைவனே தத்தெடுக்கின்றார் பிரம்மாவையும் கூட இறைவன்தான் படைக்கின்றாரல்லவா பாபா வந்து இந்த உடலிலே பிரவேசித்து இவரை பிரம்மா என்று படைக்கின்றார் நாம் இப்போது நாம் இப்போது என்னுடைய குழந்தை என்று சிவபாபா கூறுகின்றார் அதாவது நீ என்னுடைய குழந்தை என்று பிரம்மாவை சிவபாபா கூறுகின்றார் நாம் என்னுடைய பௌதீக குழந்தைகள் என்று பிரம்மாவும் கூறுகின்றார் இப்போது நாம் கருப்பாக தூய்மையற்றவர்களாக ஆகியிருக்கின்றோம் இப்போது பிராமணர்களாக ஆகிக்கொண்டிருக்கின்றோம் இந்த புருஷோத்தம சங்கம யுகத்தில்தான் நாம் புருஷோத்தம தேவி தேவதைகளாக ஆவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம் தேவதைகளுக்கோ சூத்திரர்களுக்கோ எந்த முயற்சியும் செய்ய வேண்டிய அவசியமில்லை செய்ய வேண்டியதில்லை பிராமணர்களாகிய நாம் தான் இப்போது தேவதைகளாக ஆவதற்கு முயற்சி செய்ய வேண்டியிருக்கின்றது பாபா தான் சங்கம் யுகத்திலே வருகின்றார் இது மிகவும் சிறிய யுகமாகும் ஆகையினால்தான் இதனை லீப் யுகம் என்று சொல்லப்படுகின்றது இதை யாருமே தெரிந்திருக்கவில்லை பாபாவும் கூட முயற்சி செய்ய வேண்டியுள்ளது உடனே புதிய உலகம் உருவாகி விடுகிறது என்பது கிடையாது நாம் தேவதைகளாக ஆவதற்காக கால அவகாசம் தேவைப்படுகிறது யாரெல்லாம் நல்ல கர்மம் செய்கின்றார்களோ அவர்கள்தான் நல்ல குலத்திலே பிறவி எடுக்கின்றார்கள் இப்போது நாம் வரிசை கிரமமான முயற்சிகளின்படி நாம் தூய்மையாக ஆகி கொண்டிருக்கின்றோம் ஆத்மாதான் தூய்மையாகின்றது இப்போது நம்முடைய ஆத்மா நல்ல கர்மங்களை கற்றுக்கொண்டிருக்கின்றது ஆத்மாதான் நல்ல மற்றும் கெட்ட சமஸ்காரத்தை எடுத்து செல்கின்றது இப்போது நாம் மலர்களாக ஆகி நல்ல வீட்டில் பிறவி எடுத்து கொண்டே இருப்பி இருக்கின்றோம் இங்கே யாராவது நல்ல முயற்சி செய்கிறார்கள் என்றால் கண்டிப்பாக நல்ல குலத்தில்தான் பிறவி எடுப்பார்கள் வரிசை கிரமமும் என்பது இருக்கின்றது அல்லவா எப்படி எப்படி கர்மம் செய்கின்றார்களோ அப்படிதான் அவர்களுக்கு பிறவியும் கிடைக்கின்றது எப்போது தீய கர்மம் செய்யக்கூடியவர்கள் முற்றிலும் முடிந்து விடுகிறார்களோ அதற்கு பிறகுதான் சொர்க்கம் ஸ்தாபனை ஆகிவிடுகிறது தேர்ந்தெடுக்கப்பட்டபவர் இருப்பார்கள் எதுவெல்லாம் தமோ பிரதானமாக இருக்கின்றதோ அவை அழிந்து விடுகின்றது பிறகு புதிய தேவதைகள் வருவது ஆரம்பமாகிறது எப்போது கீழானவர்கள் அனைத்தும் அழிந்து விடுகிறார்களோ அப்போது கிருஷ்ணருடைய பிறப்பு நடக்கிறது அதுவரை மாற்றம் நடந்து கொண்டே இருக்கின்றது தூய்மையற்றவர்கள் யாரும் எப்போதுமே இருக்க மாட்டார்கள் அப்போது கிருஷ்ணர் வருவார் அதுவரை நாம் வந்து சென்று கொண்டிருப்பீர்கள் கிருஷ்ணர் வரவ வரவேற்கக்கூடிய தாய் தந்தையர்கள் கூட முன்பே வேண்டுமல்லவா பிறகுதான் அந்த தாய் தந்தையர் மூலமாக இறைவன் கிரு அதாவது இறைவன் கிருஷ்ணரை பிறப்பிக்கின்றார் அனைவரும் நல்ல நல்லவர்களாக இருப்பார்கள் மற்றவர்கள் அனைவருமே இந்த உலகத்தை விற்று சென்று விடுவார்கள் அப்போதுதான் அதனை சொர்க்கம் என்று சொல்லப்படும் நாம் கிருஷ்ணரை வரவேற்பவர்களாக இருப்போம் நம்முடைய பிறவி தூய்மையற்றதாக இருக்கலாம் ஏனென்றால் இராவண ராஜ்யம் அல்லவா சுத்தமான பிறவியாக இருக்க முடியாது முதல் முதலில் தூய்மையான பிறவி கிருஷ்ணருடையதாகும் அதற்கு பிறகு புதிய உலகம் வைகுண்டம் என்று சொல்லப்படுகிறது ஸ்ரீ கிருஷ்ணர் முற்றிலும் தூய்மையான புதிய உலகத்தில் வருவார் இராவண ராவண சம்பிரதாயம் முற்றிலும் அழிந்துவிடும் கிருஷ்ணருடைய பெயர் அவருடைய தாய் தந்தையரை விட புகழ் பெற்றதாக இருக்கின்றது கிருஷ்ணருடைய தாய் தந்தையருடைய பெயர் அந்த புகழ் பெற்றதில்லை ஸ்ரீகிருஷ்ணருக்கு முன்னால் யாருடைய பிறப்பு நடக்கிறதோ அவர்களுடைய யோக பலத்தின் மூலம் நடந்தது என்று சொல்ல முடியாது ஸ்ரீகிருஷ்ணருடைய தாய் தந்தை யோக பலத்தின் மூலம் பிறந்தார்கள் என்பது கிடையாது ஒருவேளை அப்படி இருந்திருந்தால் அவர்களுடைய பெயரும் புகழ் பெற்றிருக்கும் எனவே அவருடைய தாய் தந்தை கிருஷ்ணர் எந்தளவிற்கு முயற்சி செய்தாரோ அந்த அளவிற்கு அவர்கள் செய்வதில்லை என்பது நிரூபணமாகிறது இவை அனைத்து விஷயங்களும் இன்னும் போக போக நாம் புரிந்து கொள்வோம் முழுமையாக கர்மாத்தித்த நிலையை அடைந்தவர்கள் ராதா கிருஷ்ணனே ஆவார்கள் அவர்கள்தான் சக்தி யுகத்திலே வருகின்றார்கள் பாவாத்மாக்கள் அனைத்துமே முடிந்து விடுகின்றது அதன் பிறகுதான் அவர்களுடைய கிருஷ்ணர்களுடைய பிறப்பு நடக்கின்றது பிறகு தூய்மையான உலகம் என்று சொல்லப்படுகின்றது ஆகையினால் கிருஷ்ணருடைய பெயர் மிகவும் புகழ் பெற்றுள்ளது அவருடைய தாய் தந்தையிற்கு அந்த அளவிற்கு பெயர் இல்லை இன்னும் போக போக நமக்கு நிறைய காட்சிகள் சாட்சாத்காரம் ஏற்படும் இன்னும் கால அவகாசம் இருக்கின்றதல்லவா நாம் இப்படி ஆவதற்கு படித்து கொண்டிருக்கின்றோம் என்று நாம் யாருக்கு வேண்டுமானாலும் புரிய வைக்கலாம் இந்த உலகத்தில் லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கின்றது அதற்காக நமக்கு புதிய உலகம் வேண்டும் இப்போது நாம் தெய்வீக சம்பிரதாயத்தைச் சேர்ந்தவர்கள் என்று சொல்ல முடியாது நாம் பிராமண சம்பிரதாயத்தனவர்களாக இருக்கின்றோம் தேவதைகளாக ஆகக்கூடியவர்கள் தெய்வீக சம்பிரதாயத்தவர்களாக ஆகிவிட்டீர்கள் என்றால் பிறகு நம்முடைய ஆத்மா மற்றும் சரீரம் இரண்டுமே தூய்மையாகிவிடும் இப்போது நாம் சங்கம யுகத்தவர்கள் புருஷோத்தமர்களாக ஆகிக்கொண்டிருக்கின்றோம் இவை அனைத்துமே முயற்சியின் விஷயங்களாகும் இறைவனின் நினைவின் மூலமாகத்தான் நம்முடைய பாவ கர்மங்களை வென்றவர்களாக ஆக வேண்டும் நினைவு அடிக்கடி நமக்கு இறைவனுடைய நினைவு மறந்து விடுகிறது என்று நாம் அடிக்கடி கூறுகின்றோம் பாபா பிக்னிக்கில் அமர்கிறார் என்றால் கூட பாபாவிற்கு நினைவு இருக்கிறது நாம் நினைவில் இல்லை என்றால் பாபா என்ன சொல்வார் ஆகையினால் பாபா கூறுகின்றார் நாம் நினைவில் இருக்க பிக்னிக் செய்ய வேண்டும் கர்மா செய்து கொண்டிருக்கும் போதே பிரியதர்சனான ஒரே இறைவனை நினைவு செய்ய வேண்டும் அப்போதுதான் நம்முடைய பாவ கர்மங்கள் விநாசமாகும் இந்த முயற்சி நமக்கு உழைப்பு தேவைப்படுகிறது நினைவின் மூலமாகத்தான் ஆத்மாவாகிய நாம் தூய்மையாகி கொண்டிருக்கின்றோம் அழிவற்ற ஞான செல்வங்கள் நமக்கு சேமிப்பாகிக் கொண்டிருக்கின்றது பிறகு ஒருவேளை தூய்மையற்றவர்களாக ஆகிவிட்டால் ஞானம் முழுவதும் இல்லாமல் அழிந்து விடுகிறது தூய்மைதான் முக்கியமாகும் பாபா நல்ல நல்ல விஷயங்களை தான் புரிய வைக்கின்றார் இந்த சிருஷ்டியின் முதல் இடை கடையின் ஞானம் வேறு யாரிடத்திலுமே இல்லை இருக்கின்ற சத்சங்கங்கள் போன்ற அனைத்துமே பக்தி மார்க்கத்தினுடையதாகும் உண்மையில் குடும்ப மார்க்கத்தில் உள்ளவர்கள்தான் பக்தி செய்ய வேண்டும் என்று பாபா புரிய வைத்திருக்கின்றார் நம்மிடத்தில் எவ்வளவு சக்தி இருக்கிறது வீட்டில் இருந்து கொண்டிருக்கும் போதே சுகம் கிடைத்து விடுகின்றது சர்வ சக்திவான் தந்தையிடமிருந்து நமக்கு அவ்வளவு சக்தி நாம் எடுத்து சந்நியாசிகளிடத்தில் முதலில் சக்தி இருந்தது காட்டில் வசித்தார்கள் இப்போது எவ்வளவு பெரிய பெரிய அடுக்குமாடி கட்டடம் கட்டி அதிலே இருக்கின்றார்கள் இப்போது அந்த சக்தி அவர்களிடம் இல்லை நம்மிடத்தில் கூட முதலில் சுகத்தின் சக்தி இருக்கின்றது பிறகு அது மறைந்து விடுகின்றது அதுபோலவாகும் அவர்களிடத்திலும் கூட முதலில் அமைதியின் சக்தி இருந்தது இப்போது அந்த சக்தி அவர்களிடம் இல்லை நமக்கு படைப்பவர் மற்றும் படைப்பை பற்றி தெரியாது என்று முன்னால் உண்மையை சொன்னார்கள் இப்போது தங்களை பகவான் சிவோகம் என்று அந்த சாது சந்நியாசிகள் சொல்லிக்கொண்டு அமர்ந்திருக்கிறார்கள் பாபாதான் புரிய வைக்கின்றார் இந்த சமயத்தில் முழு மரமும் தமோ பிரதானமாக தூய்மையற்று கிடக்கின்றது ஆகையினால் சாதுக்கள் போன்ற அனைவரையும் கூட கடை தேற்றுவதற்காகத்தான் இறைவனே வருகின்றார் இந்த உலகமே இப்போது தூய்மையாக மாற வேண்டும் ஆத்மாக்கள் அனைத்துமே திரும்பி சென்றுவிடும் நம்முடைய ஆத்மாவில்தான் அழிவற்ற நடிப்பு நிறைந்துள்ளது அதை மீண்டும் நாம் இப்போது நடிப்போம் என்பது ஒருவர் கூட தெரிந்திருக்கவில்லை ஆத்மா எவ்வளவு சிறியதாக இருக்கின்றது அது ஒரு புள்ளியாக பிந்துவாக கண்ணிற்கு புலப்படாமல் இருக்கின்றது அந்த ஆத்மாவில்தான் இந்த மிகப்பெரிய அழிவற்ற நடிப்பு நிறைந்துள்ளது அது ஒருபோதுமே ஆத்மா அழிவதில்லை இதில் மிகவும் நல்ல தூய்மையான புத்தி வேண்டும் அதற்கு இறைவனின் நினைவு யாத்திரையில் நன்றாக நாம் ஈடுபட்டால்தான் நமக்கு அந்த தூய்மையான புத்தி கிடைக்கும் உழைக்காமல் நமக்கு பதவி கிடைக்குமா என்ன ஆகையினால் தான் முன்னேறினால் வைகுண்டம் விழுந்தால் பாதாளம் என்று பாடப்பட்டிருக்கின்றது உயர்ந்ததிலும் உயர்ந்த இரண்டு கிரீடமுள்ள ராஜாவுக்கெல்லாம் ராஜா எங்கே பிரஜை எங்கே கற் பிக்க ஒரே ஒரு இறைவனாவார் இதில் மிகவும் நல்ல புத்தி நமக்கு இருக்க வேண்டும் நினைவு யாத்திரை தான் நமக்கு முக்கியம் என்று இறைவன் நமக்கு அடிக்கடி புரிய வைத்து கொண்டிருக்கின்றார் இறைவன்தான் நமக்கு இந்த ஞானத்தை படிப்பித்து இந்த உலகத்திற்கு நம்மை எஜமானர்களாக ஆக்குகின்றார் எனவே நமக்கு இறைவன் ஆசிரியராகவும் குருவாகவும் இறைவனாகவும் இருந்திருக்கின்றார் டீச்சருக்கெல்லாம் டீச்சர் தந்தைக்கெல்லாம் தந்தையாக இருப்பவர் ஒரே இறைவனாவார் நம்முடைய தந்தை மிகவும் அன்பானவர் அன்பின் கடலானவர் என்பதை குழந்தைகளாகிய நாம் இப்போது தெரிந்திருக்கின்றோம் அப்படிப்பட்ட தந்தையை நாம் அதிகம் நினைவு செய்ய வேண்டும் முழுமையாக இந்த ஞானத்தை நாம் படிக்க வேண்டும் பாபாவை நினைவு செய்யவில்லை என்றால் நம்முடைய பாவங்கள் அழியாது எனவே ஒரே ஒரு இறைவனை நாம் நினைத்து கொண்டே இருக்க வேண்டும் அனைத்து ஆத்மாக்களையும் தன்னோடு இறைவன்தான் அழைத்து செல்வார் மீதமுள்ள சரீரங்கள் இந்த பொருட்கள் அனைத்துமே இந்த உலகத்தில் அழிந்துவிடும் ஆத்மாக்கள் அதனதனுடைய தர்மத்தின் பிரிவிலே சென்று இருக்கும் மிகவும் நல்லது இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுத்த செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய இறைவன் காலை வணக்கங்களையும் அன்பு நினைவுகளையும் மேலும் நமஸ்காரங்களையும் கூறிக்கொள்கின்றார் நாமும் நம்முடைய இனிமையான தந்தைக்கு அன்பு நினைவுகளையும் காலை வணக்கங்களையும் நமஸ்காரங்களையும் கூறிக்கொள்வோம் தந்தை கூறிய தாரணைகளை கேட்போம் முதலாவதாக நாம் புத்தியை தூய்மையாக்குவதற்காக தந்தையின் நினைவை நினைவு யாத்திரையில் மூழ்கி இருக்க வேண்டும் இறைவனை நினைத்துக்கொண்டே இருக்க வேண்டும் நாம் கர்மம் செய்து கொண்டே கூட ஒரே ஒரு தர்சனனுடைய இறைவனுடைய நினைவில் இருந்தால் நம்முடைய பாவ கர்மங்களை வென்றவர்களாக நாம் ஆக முடியும் இரண்டாவதாக இந்த சிறிய புருஷோத்தம சங்கமயுகத்திலே மனிதனிலிருந்து தேவதையாக ஆவதற்கான முயற்சியை நாம் செய்ய வேண்டும் நல்ல கர்மங்களின்படி நல்ல சமஸ்காரங்களை தாரணை செய்து நல்ல குலத்திற்கு நாம் செல்ல வேண்டும் வரதானம் தந்தை அளிக்கும் வரத்தை கேட்போம் உலகத்தின் ஒளியாகி பக்தர்களுக்கு ஒரு பார்வையாலேயே முழு திருப்தி அளித்து விடக்கூடிய ஆத்மாக்களாக நாம் ஆக வேண்டும் காட்சி கொடுக்கும் மூர்த்தியாக ஆக வேண்டும் என்று தந்தை நமக்கு வரத்தை அழுகிருக்கின்றார் இந்த உலகத்தின் கண்களாகிய நாம் திருஷ்டியை பெறுவதற்காக முழு உலகமுமே இப்போது காத்து கொண்டிருக்கின்றது இந்த உலகத்தின் ஒளியாகிய பிரம்மகுமார குமாரிகளாகிய நாம் இப்போது சம்பூர்ண ஸ்டேஜ் வரும் வரை நாம் இந்த ஞானத்தை கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் சம்பூர்ண நிலையில் கண்களை கண்ணை எப்போதும் திறக்கின்றோமோ அப்போது ஒரு வினாடியில் உலக மாற்றம் நடைபெறும் பிறகு தரிசனத்திற்குரிய மூர்த்தி ஆத்மாக்களாகிய நாம் நம்முடைய பார்வையாலேயே பக்த ஆத்மாக்களை முழுக்க திருப்தியடை விடப்பட்டவர்களாக ஆக்க முடியும் அவ்வாறு விடுபட்டவர்களாக ஆக விரும்புவர்களின் நீளமான கியூ உள்ளது எனவே நமக்கு சம்பூர்ண நிலையின் கண்களை திறந்தே இருக்கட்டும் கண்களை கசக்குவது மற்றும் சங்கல்பங்களின் தடுமாற்றம் தான் தூங்கி விழுவதாகும் இதை நிறுத்தி விடுங்கள் அப்போது காட்சி கொடுக்கும் மூர்த்தியாகி விடுகின்றோம் சுலோகன் மாசற்ற சுபாவம் என்பது பணிவின் அடையாளமாகும் மாசற்றவர்களாக ஆவி ஆகின்றோம் என்றால் நமக்கு வெற்றி கிடைத்துவிடும் ஓம் சாந்தி